கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள், 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய புது பலனையும் பார்த்துவிட்டு 12 ராசிக்குண்டான பலனையும் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணிகம். ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியாத். என்னோட ஆத்மாத தெய்வன் மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத். ஜூலை மாத கிரக நிலவரம் பார்க்கும்போது 1/7/2024 31/7/2024 வரைக்கும் உண்டான 12 ராசிக்கு உண்டான ராசி பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதத்து கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து 6 ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்து இருக்குது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 6 ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த மாலை பாதி மாலை வெளியில் அப்படி தெரியும் இல்லையா, மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் மறைஞ்சிடும். அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்கிறதுக்கு முடியும். அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம் சொல்கிறேன். கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம், 12 ராசிகளுக்குமே நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த யோகம் இருக்கிறனால கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அப்போ இந்த பொது பலன் போகும்போது இந்த ஜூலை மாதத்தில் கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும், தீய சக்திகள் அடங்கியிருக்கும், நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க. அவங்களுக்கு இதோ நாள் வரைக்கும் கேட்டிருந்தது தாவமாக இருந்தது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்தமாக இருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும், அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும். இப்போ பார்த்திங்கனாக்கா அரசாங்க அலுவலர்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரி இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம், இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறனால நீங்கள் உடனே அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும், அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பொது பலன் பொருந்தும், எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது. ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமையாகிட்டாங்க, நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும். அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஜூலை மாதத்தில். சண்டை சச்சரவு வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது. அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலிமா உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ளே எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது. அதனால் இந்த மாதங்கள் வந்து ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசன தினமாக வாரைக்கு நான் வணங்கிக்கிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசியிலே ராகு இருக்கார், பரபரப்பாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, ஒரு நல்ல விஷயங்களுமே மனசில் வராமல் தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் தான் வரும், தீயருடைய நட்பு வரும், இதெல்லாம் வரும், அதெல்லாம் தவிக்கணும். அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். ஏற்கனவே இருந்திருப்பாங்க, அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க திருப்பி வருவாங்க, சரி வா மனசு தெரில அங்கே போயிட்டு வரலாம் இங்கே போயிட்டு வரலான்னுவாங்க. கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறது தான் கூப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் போகக்கூடாது. அப்படி உள்ள காலகட்டமாக இருக்கிறனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லையா?
சரி அப்படின்னு சொல்லிட்டான், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருங்க. இல்லை நேரில் வந்து கூப்பிட்டாங்கண்ணா எனக்கு எந்த வேலை இருக்குது எந்த வேலை இருக்குது சொல்லி தட்டி கழிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க முடியும். தீயோடைய நட்பு இருக்கும்போது அந்த கெட்ட பழக்கம் உள்ள இடத்துக்கும் போகக்கூடாது இல்லையா, அப்போ தானே நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வர முடியும். இதெல்லாம் நீங்கள் உஷாராக இருந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசையான காலமாக விளங்குது. இப்போ தான் உங்களை யோசிச்சுப்பாங்க, மனைவியாக இருந்தாலும் சரி கணவனுக்கு கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு உங்களுக்கு நல்லது கெட்டதாக அவங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு உதவி பண்ணணும் நினைப்பாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட பேசி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி. இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் வீட்டு போன உறவு வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு நிலைச்சி நிற்கும், அதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக அமையப்போகுது. அது உத்தியோக மாற்றமாக அமையலாம், தொழில் மாற்றமாக அமையலாம், இல்லைனா வீட்டுக்கு வீடு விட்டு வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி அமையலாம். இதெல்லாமே கண்டிப்பாக மாறும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரும்பாலும் அது வந்து கண்கள் பாதுகாப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம் இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். அது இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மூணு வகையான மருத்துவ பரிசோதனை செஞ்சு நீங்கள் உடம்பை பார்த்துக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது நண்பனே எதிரி ஆவான்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் நல்ல நட்பாக இருந்தால் தக்க வச்சுக்கு பாருங்கள், அவங்களோட வாக்குவாதம் பண்ண வேணாம். இதில் இடையோட வேற ஒரு நட்பு வந்து அது மூலியமாக கூட பிரியறதுக்கு வாய்ப்பு வரலாம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்கணும் நீங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நல்ல தினசரி ஸ்நானம் பண்ணி தியானம் பண்ணி இறைவைப்பாடு இருக்கணும். பெரும்பாலும் பிரம்ம முகத்துலேருந்து நீங்கள் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நல்லதாக சொல்லப்படுது. தியானமாக இருக்கணும், எதுவுமே நீங்கள் ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க, இருந்தாலும் அது வந்து இப்போ கொஞ்சம் உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது இருந்தாலும் யோசித்து செயல்படணும், ஒரு பழக்க வழக்கத்துலையும் யோசித்து ஈடுபடணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். கொடுக்கல் வாங்கலையும் யோசித்து நடந்துக்கணும். ஜாமீன் கையத்தெலாம் போடக்கூடாது, யாருக்காகவும் உதவி பண்ணக்கூடாது, யாருக்காக போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கள போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களையும் தான் அதை பாதிக்கும், உங்கள் பேரும் கெட்டுப்படும், உங்கள் குடும்பத்துலேயும் பேர் கெட்டுப்படும். இது மாதிரிலாம் நடக்கப்போகுது. அதெல்லாம் நீங்கள் உஷாராக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது இல்லாமல் அந்த எம்பெருமான் முருகனை வழங்கிட்டு வரலாம், குருவாக இருக்கக்கூடிய அந்த முருகனை வழங்கிட்டு வரலாம். அது இல்லாமல் சிவனையும் வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் அடிக்கடி குரு சன்னிதானங்களுக்கு போயிட்டு வரலாம். குரு வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. வியாழக்கிழமையில் குருவுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பிச்சைக்காரங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோடு இருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. சில பேர் தனியாக இருப்பாங்க, சில பேர் குழந்தை கைக்கு வந்து வச்சுன்னு பிச்சை எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானதனம் பண்ணணும். அது இல்லாமல் வந்து கடல் குளம் இந்த மாதிரி நீர் நிறைந்து இருக்கிற இடமா இருக்கணும். அது கடல் இல்லைனா குளம் இப்படி தான், இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணி அந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. பெரும்பாலும் வந்து தியானத்திலே மேக்ஸிமம் இருக்கிறது நல்லது. எதையுமே யோசித்து பண்ணுறது இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லதாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் கூட இருக்கிற மனைவி மூலியமாக சரி, பார்ட்னர் பங்குதாரர் கூட பிரிவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மூன்றாம் தலையீடு கண்டிப்பாக நுழைய விடக்கூடாது. அது மாதிரி பார்த்து நடந்துங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதிகமாக இரவு நேரங்களில் பயணங்கள் பண்ணக்கூடாது. பகல் நேரத்தில் போயிட்டு பகல் நேரத்தில் வந்துடணும். அது இல்லாமல் போகக்கூடாத இடத்துலாம் போகக்கூடாது. இது மாதிரிலாம் போயிட்டு வரணும். போயிட்டு வெளியே போயிட்டு வரும்போது சுத்தபத்தமாக இருந்துக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டம் நல்லபடியாக தான் அமையப்போகுது. நான் சொன்ன அந்த இறை வழிபாடு, தான தர்மங்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். விட்டது பிடிப்பீங்க, இழந்தது மீண்டு வந்து சேரும். எதிர்பாராத ஒரு சந்திப்பு மூலிமா ஒரு நன்மை நடக்க போகுது உங்களுக்கு. அது மூலம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பிரபலமாக உங்களுக்கு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம அவங்க நட்பு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டு அவங்ககிட்டருந்து விலகாமல் இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கணும், கூடவே இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுங்களாம் நம்பிக்கையான ஆள் வேணும் தான் தேடின்னு இருப்பாங்க. அது நீங்களாக இருந்தால் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போது அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வரலாம் கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு பிரபலமானவர்கள் ஒரு விஐபி மூலமாக கூட இருக்கவங்களுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கள தான் அவங்க நம்புவாங்க. கூட நல்லவங்கள, நம்பிக்கை உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, உண்மையாக இருக்கவங்க தான் கூட வச்சுப்பாங்க. அதில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன்.
அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த ஜூலை மாத பழம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நாளும் பற்றி வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.